சேரன் மகாதேவியில் மழை பெய்ய வேண்டி நகர அதிமுகவினர் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி கண்ணடியன் கால்வாய் அருகே அமைந்துள்ளது மிளகு பிள்ளையார் கோவில். இங்கு ஆண்டுதோறும் மழை பெய்ய வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். கண்ணடியன் கால்வாயின் முழுமுதற் கடவுளான மிளகு பிள்ளையாருக்கு மிளகை அரைத்து பூசி அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை கால்வாயில் விடும்போது மழை பெய்யும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டிற்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு கும்ப பூஜை, மிளகு பிள்ளையாருக்கு மிளகு அரைத்து பூசி அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது கண்ணடியன் கால்வாயில் சேர்க்கப்பட்டது. இதில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கூனியூர் மாடசாமி, அதிமுக நகர செயலாளர் பழனிக்குமார், கூட்டுறவு வங்கி தலைவர் முருகன் நயினார், கூட்டுறவு வங்கி இயக்குனர் மகாராஜன், நகர இளைஞரணி மாசானம், மாவட்ட பிரதிநிதி முத்துக்குமார், வழக்கறிஞர் இசக்கி இசக்கி மொத்து, அதிமுக நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், சவுந்தரராஜன், சுரேஷ், சொர்ணா ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண்ணடியனுக்குன்னு உரிய பிள்ளையார், இந்த பிள்ளையார் வந்து முதல் கடவுள். இந்த கண்ணடியனுக்கு உரிய பிள்ளையார். இது காலம் தொட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஜூன் மாதம் பூஜை பண்ணுறது வழக்கம். அப்படி பூஜை பண்ணால் மழை பெய்யுங்கிறது ஐதீகம். நடைமுறையில் இவ்வளவு நாளாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த இதை இறைவனை வேண்டி நல்ல மழை பொழியட்டும், கால்வாயில் தண்ணி வரட்டும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். மண்மொழி பிரச்சனை அம்மாவின் தெய்வீக ஆசையோடு இன்னைக்கு இந்த கன்னட கால்வாய் மிளகு பிள்ளையார் கோயில் இன்னைக்கு சிறப்பு பூஜை செஞ்சுருக்கோம். காலங்காலமாக ஜூன் மாதம் தண்ணி வருதுன்னு சொல்லி வழக்கம். இந்த இயற்கையின் இதனால் வரல. இது தெரியாமல் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுலேயும் ஒரு சில பேர் அரசியல் செய்கிறாங்க. அதனால் அந்த மிளகு பிள்ளையாருக்கு நாங்கள் பூஜை கொடுத்து மிளகைய அந்த மிளகு பிள்ளையார் நன்றி. சகோதரர் சொன்னது போல் பிரச்சித்தலைவி அம்மா அவர்களுடைய தெய்வீக அருளாசியுடன் இந்த வழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த கன்னடியன் கால்வாய் உருவாக்கி தோன்றுகின்ற காலத்திலேயே அதை உருவாக்கிய அந்த கன்னடியன் அரசர் என்பவர் இந்த கால்வாய் வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இதில் தடங்கள் ஏற்பட்டது. அப்பொழுது தடங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர் திரும்ப ஆன்மீக ரீதியாக எதனால் தடை ஏற்படுகிறது, அந்த தடை எப்படி விளக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது ஆன்மீக ரீதியாக பெரியவர்கள் அவர்களுடைய சொன்னதற்கெனங்க இந்த மிளகு பிள்ளையார் கோயிலை வழிபட்டு வந்தால் உன்னுடைய பணிகள் இந்த கன்னடியங்கால்வாய் தோன்றுகின்ற பணி தடைபடாது, தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னதற்கு பின்னாலே அந்த காலத்திலேயே இதை கன்னடியங்காலை உருவாக்கிய பெரியவர் இந்த மிளகு பிள்ளையாரை வழிபட்டு அதற்கு பின்னால் இந்த கன்னடியன் கால்வாய் நிறைவு செய்திருக்கிறார். அது நாங்கள் பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். இன்று வரை எங்களுடைய அனுபவத்திலே கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தால் இந்த மிளகு பிள்ளையாருக்கு இந்த மிளகு அபிஷேகம், மிளகு சொரிதல் என்று சொல்வார்கள். இந்த அபிஷேகத்தை செய்தால் உடனடியாக அதற்கு பலன் கிடைக்கும். கன்னடியன் கால்வாயிலே தண்ணி அணை பெருகி, மழை பெய்து அணை பெருகி, அதற்கு பின்னால் இந்த கால்வாயிலே நீர் வந்து விவசாயிகளுடைய வளம் கழிக்கிற அளவுக்கு காலங்காலமாக அது எங்களுடைய அனுபவத்திலேயே கூட பார்த்திருக்கோம். 99% அது உண்மையாகத்தான் இருக்கிறது. பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலேயே நடைமுறையிலேயே கடந்த காலங்களிலேயே பார்த்திருக்கிறோம். இந்த ஆண்டு அந்த காலமழை பெய்வதற்கு காலதாமதனால் அனைத்திற்கும் காலதாமதப்பட்டு பக்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் சார்பாகவும், இங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் சார்பாகவும் இப்பொழுது சிறப்பு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வழிபாடு தொடங்கியவுடனேயே மழைக்குன்னா அறிகுறிகள் வந்து மழை லேசாக கொட்ட ஆரம்பித்து விட்டது. இது இன்னும் பெருவாரியாக மழை பெய்து விவசாயிகள் எல்லாம் செழிப்பதற்கு இந்த மிளகு பிள்ளையார் அருளாசி வழங்க வேண்டும் என்று எல்லாம் எல்லா இறைவனை பிரார்த்திக்கிறோம். கன்னடிய கால்வாயை வந்து கன்னடிய பிரம்மச்சாரி ஒரு ஆள் கால்வாய் வெட்டினாங்க. அவர் மழை வராத காலத்தில் இதில் வந்து பூஜை பண்ணி அந்த தண்ணி வந்து இந்த கால்வாயில் விழுந்த வந்து மறு நிமிஷம் மழை பெய்யுங்கிற ஒரு பழைய ஐதீகம் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதை இந்த விவசாயிகள் அரசியல் இதுகளில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும்.
கண்டிப்பாக மழை பெய்யுங்கிற ஒரு ஐதீகம். மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது உங்க கண்ணுக்கு தெரியவும் செய்யும் பார்க்கும்போது. இப்போ கொஞ்சம் நல்ல மழை பெய்யறதுக்காண்டி கூட கொஞ்சம் வேண்டிகிட்டு இருக்காங்க.